வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் மேனகா. மேனகா, ஓகே. டுடே என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? பர்த்டே. பர்த்டே எத்தனை நாள் பர்த்டே? அது தெரியல. மறந்துட்டீங்களா? 33. சரி, உங்களோட 33 பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்களோட பேர் யார் அனுப்ப கூடியவங்க உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? அவங்கள பேர் அங்கே இருக்காங்க. இவர் தானே பேர். சரி, ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க தானே, அவங்களோட பேர்? சம்டைம் இருக்க அவன் நினச்சேன், அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. சரி, உங்களோட சொந்தக்காரங்க அனுப்புறா? சொந்தக்காரர் இருக்கணும் தான். ஓகே, யார் அனுப்பக்கூடியவங்க? சரி, இங்கே இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? இங்கே இருந்தாண்டா எனக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு எத்தனை சகோதரம் இருக்காங்க? இருக்கணும், 4 பேர் இருக்கணும். 4 பேர் இருக்கணும். சரி, அந்த 4 பேர்ல அனுப்பக்கூடியவங்க? 4 பேர்ல அனுப்பக்கூடிய எல்லாரும் அனுப்புவேன்னு தான் நான் இன்றைக்கு அவை அனுப்பி இருக்கணும்னு எனக்கு தெரியல. அந்த 4 பேர்ல யாரா இருக்கும்? அவங்களோட பேர் என்ன? தம்பி அனுப்பியிருக்காரு. அவங்களோட பேர்? கோவி. அங்கே இருக்க? வட்டக்கச்சியில். வட்டக்கச்சியில் இருக்கார். ஓகே, வர. வரைய அனுப்புவாங்க? ஒரு ஒருத்தருமே அனுப்ப மாட்டாங்களா? அனுப்புவாங்க தான், நானும் எதிர்பார்க்கல. ஓகே, சரி. உங்கள் சொந்தக்காரங்களை அனுப்புறேன். மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு யாராவது அனுப்புறா? யாராக இருக்கு? மடிய ஜோச்சு பாருங்க பாப்போம். எதிர்பார்க்காத யாரோ ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த விஷ் பண்ணாங்க? எல்லாருமே விஷ் பண்ணிட்டோம். ஓகே, அதுல இருந்து யார் அனுப்பியிருக்கலாம்? எனக்கு தெரியல, எப்படி சர்ப்ரைஸ். யார் அனுப்புவாங்க தெரியல. சரி, உங்களுக்காக வந்து யாரம்மா? அப்பாவா? அப்பாவை அனுப்பினது. அப்பா தான் புள்ள சொல்லுது. சரி, உங்களுக்காக வந்து கிஃப்ட்களை பார்ப்போம். உங்களுக்காக மணி பொக்கே வந்துருக்குது. இதில் எவ்வளோ வந்திருக்கும்? எவ்வளோ அதில் வந்துருக்கு? 25. 25 கூட வந்திருக்கு. கூட? சரி, எவ்வளோ அதில் வந்திருக்கு? மணி பார்க்கக்கூடாது, மணி பார்க்க வந்தா சொல்லுவோம். ஒன்று கூட வந்திருக்கோ? இல்லை, ஒன்றா வந்திருக்கு. இல்லாட்டி 50 தான் வந்திருக்கேன். இல்லை, ஒன்று. ஒன்றா? கூட இருந்தால் நாங்கள் கொண்டு போவோம். பரவாயில்ல. சரியா? பிரச்சனை. சரி, எவ்வளோ வந்திருக்கேன்? ஒன்று. ஒன்று. இப்போ சரி, உங்களுக்காக அதில் எவ்வளோ வந்திருக்கேன்டா? ஆ, சொல்லுங்க. சொல்கிறதா? 1,00,000. ஓகே, உங்களுக்காக அது மட்டும் இல்லை, என்ன கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்கு. அதுலேயும் யாருன்னு போடல? போடையில் போட்டால் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே. யார் அனுப்பினார்? அப்பாவை அனுப்பினார். ஆனால் அப்பாட்டே சொல்லிட்டு தான் அவரை தான் நினைக்கிறேன். அவர் தான் நினைக்கிறீங்க. சரி, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த பரிசுகளை பார்ப்போம். ஓகே, சரி. உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது. இதெல்லாம் பக்கம் யார் மாதிரி இருக்கு? இது அப்பா தான் அனுப்பியிருப்பார். பிள்ளை காண்டி அப்பா தான் அனுப்பியிருப்பார். அப்பா தான் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்காக தண்ணி வந்திருக்குது? எனக்காண்டி வந்திருக்குது. இந்த பொக்கே, இது சாக்லேட் பொக்கே வந்திருக்கேக்கு அப்பா தான் பிள்ளைக்கு அனுப்பியிருப்பார். உங்களை விஷ் பண்ண யாரும் அனுப்பியிருக்கலாம். உங்கள் சகோதரங்களில் யாரும் அனுப்பியிருக்கலாம். அனுப்ப சான்ஸ் இருக்குதான். சரி, யாரெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டை தவிர யாரெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க? ஃப்ரெண்ட் இருக்கணும், என்னோட வேலை செய்த வேறு இருக்கணும். அவங்களோட பேர்? கார்த்திகா. ஓகே. மதுரா. ஓகே. நிறைய பாய்ஸ்லேயும் இருக்கணும், நிறைய பேர். ஓகே.
ஆனால் இந்த கிஃப்ட்டு வேறு தான் அனுப்பியிருப்பேன். அவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. அது எல்லாம் ஃப்ரெண்ட் தான். ஓகே. எனக்கு அவர் தான் அனுப்பியிருப்பார். எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க? வித்தியாசம் வித்தியாசமாக கிஃப்ட் எல்லாம் இல்லை. இந்த சாக்லேட் புக்கியை பார்க்க மகளுக்காண்டி அவர் அனுப்பியிருப்பார் இந்த பர்த்டேக்கு. ஓகே. ஸோ பர்த்டேக்கு வந்து ஸ்வீட்டாக கொண்டாடணும்னு சொல்லித்தான் ஸ்வீட் பாஸ்கெட் வந்து. ஓகே. வேறு யாரும் அனுப்புகிற வடிவாஜ் வச்சு பாருங்கள் பார்ப்போம். உங்களுக்கு நெருங்கினவங்களாக இருக்கலாம், இதுக்கில் இருக்க யாருமா இருக்கலாம். அடுத்தது பார்ப்போமா? எனக்கு கிஃப்ட் எல்லாம் இருக்க முடியலை. அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, ஓகே. உங்களுக்காக என்னோட கிஃப்ட் இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? என்ன இருக்கு? வீட்டை வச்சு சொல்லுங்க. என்ன இருக்கு? உடுப்பா? உடுப்பா என்ன இருக்கும்? யார் சொன்ன சரி என்று பார்ப்போம். திறங்க பார்ப்போம். சாக்லேட் அதான் ஆல்ரெடி வந்துட்டு. சாக்லேட் அப்புறம் இதுக்கு என்ன கிளிங்கரமா இருக்கு? என்னவும் வந்திருக்கலாம். சரி, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இது வேறானே. என்ன வந்திருக்கு? இது காஜு, பாதாம், சிப்ஸ். இது வேறானே இருக்கு. நாங்க இன்னும் ஃபைனல் பண்ண சொல்ல இல்ல. பாப்போம் அடுத்தடுத்து எது கிஃப்ட் வந்திருக்கு. அதுக்குரிய ஆளு வா, வேறானே இருக்கறாரு. அவங்க தான் அனுப்பி இருக்காங்க. ஆனா உங்களுக்கு பொருள் வந்து வரல. பொருள் இருந்து வேற இல்ல. இவர் தான் அனுப்பி இருப்பாரு. அவர் இத பாக்கவே தெரியுது. அவண்டா பொருள் இருந்து தான் வந்திருக்கும். சரி, அடுத்த கிஃப்ட் பாப்போம். யாரா இருக்கும்? அது பிள்ளையோட அப்பா தான். பிள்ளையோட அப்பா தான். சரி, அடுத்த கிஃப்ட பார்த்தா வேற யார் அனுப்பி தெரியும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் அனுப்பியிருக்கலாம். இல்ல, எனக்கு இந்த இதுலயே தெரியுது அப்பா தான் அனுப்பியிருப்பாரு. பிள்ளையே தெரியுது அப்பா. ஏன் நல்ல பேர் போட்டிருக்கு அப்பா தான். இல்ல இல்ல, இவ அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும். ஓகே, சரி பாப்போம் அடுத்த கிஃப்ட. உங்களுக்கு விஷ் பண்ண யாரும் அனுப்பியிருக்கலாம். அவர்தான். ஆனால் நாங்கள் அவர் என்ன சொல்லியிருப்போமே உங்களுக்கு முதலே. நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவர் தான் அனுப்பியிருக்காரா? சரி, அடுத்த கிஃப்டில் தெரியும் நான் யார் அனுப்பியிருக்காங்க. என்ன வந்திருக்கும்? ஓப்பன் பண்ணுங்க. இது உடுப்பு போல இருக்கு. உடுப்பு மாதிரி இருக்கு. வேறு என்ன வந்திருக்கும்? அதான் அதான். சரி, ஓப்பன் பண்ணுங்க. என்ன வந்திருக்கும்? பிள்ளை கொடுப்பா. என்ன வந்திருக்குதான் சொல்ல போற பதில் தான் இருக்குது. யார் அனுப்பினாங்க? அப்பா தான். சரி, அதை கிட்ட பாப்போமா? அப்பாக்கு போன் அடிச்சு அனுப்பி நன்றி இருக்குது.
பட் இதை சரியாக சொன்னா தான் ஓப்பன் பண்ணலாம், திறக்கக்கூடாது. வெயிட்டாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ள ஸ்பெஷலாக ரெண்டு கிஃப்ட் இருக்கு. என்ன வந்திருக்கு? தாஜ்மஹால். திறந்து பார்ப்போமா? ம், அப்படிலாம் விட மாட்டேன். என்ன வந்திருக்கு? கொலுசு. கொலுசாக வந்திருக்கு. சத்தம் கேட்குது. இவ்வளோ பெருசாக இருக்குமா கொலுசு? இருக்கலாம். இவ்வளோ பெருசாக ரெண்டு கிஃப்ட் வந்திருக்கு. வடிவ ஜோதி சொல்லுங்க, நான் ஓப்பன் பண்ண விடுறேன். என்ன வந்திருக்கு? என்ன இருக்குன்னு தெரியல, வெயிட்டா தான் இருக்குது. சரி, ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. அப்பாடி பர்கர் இந்த ஒன்று கூட இருக்குது. பிள்ளைட படம் அடிச்சு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி கப் இந்த ஒன்று கப் வந்திருக்கு. அதுக்குள்ள என்னென்ன வந்திருக்கு? அம்மா கொலுசு. சரி, புலுசு வந்திருக்கு. சரி, உல கிஃப்டும் ஆசை ஆசையா யார் அனுப்பியிருக்காங்க? அவ்வளோ அனுப்பியிருக்காரா? அவ்வளோதான் அனுப்பியிருப்பார். அப்படியா? சரி, உங்களோட இந்த பிறந்த நாளுக்காக இவ்வளோ பர்சன் யார் அனுப்பியிருக்காங்கண்டா? நான் சொல்லுங்களேன்னு அனுப்பியிருக்கார். அதனால அவர் அனுப்பியிருக்கார். அப்படியா? சரி குட்டி, யார் அனுப்பினது? அப்பா. நீங்கள் சொன்ன பதில் சரியா? ஆ சரி, பிள்ளைக்காக உங்களுக்காகவும் யார் உங்களை கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கண்டா? உங்களோட ஹஸ்பண்ட் கேனடாலேருந்து அனுப்பியிருக்கார். ஸோ என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு, உங்களோட ஹஸ்பண்டுக்கு? மறக்க முடியாத நாளா மாத்தி இருக்காரு உங்களுக்கு. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பிடிச்சிருக்காரு அனுப்பின கிஃப்ட் எல்லாம் வேற ஒன்றும் சொல்லலையா ஹஸ்பண்ட்? ஹாப்பி பர்த்டே டு யூ.